ஜிஎஸ்டி அறிமுகம் நாட்டில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி அறிமுக கூட்டத்தின்போது பேசிய அவர், நிதியமைச்சராக தாம் இருந்தபோது ஜிஎஸ்டி உருவாக்கத்தில் பெரிய அளவில் பங்காற்றியுள்ளதாகவும் 14 ஆண்டுகால பயணம் தற்போது பயணியீட்டும் நேரம் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய மாநில அரசுகளின் கருத்தொற்றுமைகளின் அடிப்படையிலேயே ஜிஎஸ்டி உருவாகியுள்ளதாகவும் அரசியல் சட்டப்படியே அது உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்த அவர், ஜிஎஸ்டி அறிமுகம் நாட்டின் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். This historic moment is the culmination of 14-year long journey which began in December 2002. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை என்பது 14 ஆண்டுகளை கடந்து வந்த மிக நீண்ட பயணமாகும். A comprehensive goods and service tax based on the value added tax principle. நாடு முழுமைக்கும் ஒரே வரியை அமல்படுத்தும் இந்த திட்டமானது கடந்த 2006-07 நிதியாண்டில் முன்மொழியப்பட்டது. 2006-07 since the proposal involved restructuring. அதிலிருந்து இதை அமல்படுத்துவதற்கான திட்ட வடிவமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நான் பெருமையும் திருப்தியும் அடைகின்றேன். இதற்காக பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த முதலமைச்சர்களையும் நிதியமைச்சர்களையும் நான் பலமுறை சந்தித்து பேசியிருக்கின்றேன். Of the value added tax.